ஒரு வயதான பாட்டி அந்த பெண்ணை அறைக்குள் அனுப்புவாள். அவள் காதில், "பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹயினா வரும்" என்பாள். ஹயினா என்பது பெண்களுடன் உடலுறவு கொள்வதற்காக ஊதியம் பெறும் ஆணுக்கு வழங்கப்படும் பாரம்பரிய பட்டமாகும். ஒவ்வொரு பெண்ணையும் பாலியல் ரீதியாக சுத்தப்படுத்த $4 to $7 வரை ஹயினாவுக்கு கட்டணமாக வழங்கப்படும். பெண் குழந்தைகளை மட்டுமல்ல, விதவைகளை புனிதப்படுத்தும் குலோவா குஃபா நிகழ்விலும் ஹயினாக்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த புனிதப்படுத்துதல் நிகழ்வில் ஆணுரை போன்ற எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டையும் செய்ய மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சில ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த பழக்கத்தை தடை செய்து உத்தரவிட்டது மலாவி அரசாங்கம். ஆனால் அது முழுமையாக நடைமுறைக்கு வரவில்லை. இந்த இன மக்கள் குறித்தும் இவர்களின் பழக்க வழக்கங்கள் குறித்தும் பிபிசி ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டது. அதில் எரிக் அனிவா என்கிற ஹயினா தனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பதாகவும், ஆனால் அதை சொல்லாமல் தான் இதுவரை 104 பெண்களிடம் உடலுறவு கொண்டதாகவும் கூறியிருந்தார். மலாவியின் தேசிய கணக்குப்படி 15 to 49 வயது வரை இருக்கும் பெண்களில் 10% பேருக்கு எய்ட்ஸ் நோய் பாதிப்பு இருக்கிறது. உலக அளவில் குழந்தைகள் திருமணம் அதிகம் நடைபெறும் நாடுகளின் பட்டியலில் 10வது இடத்தில் உள்ளது மலாவி. தங்களுக்கு நேரும் பாதிப்புகள் குறித்து அறியாமல் சிரித்து விளையாடிக் கொண்டிருக்கின்றனர் இளம் பெண்கள். மலாவியில் சுமார் 85% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்கின்றனர். பொருளாதாரம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1/3 ஏற்றுமதி வருவாயில் 90% இதிலிருந்து வருகிறது. மலாவியின் முக்கிய விவசாய பொருட்களில் புகையிலை, கரும்பு, பருத்தி, தேயிலை, சோளம், உருளைக்கிழங்கு, கால்நடைகள் ஆகியவை அடங்கும். ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் பருத்தி, வேர்க்கடலை, மரப்பொருட்கள் மற்றும் ஆடைகள். இறக்குமதி செய்யும் பொருட்கள் உணவு, பெட்ரோலிய பொருட்கள், நுகர்வோர் பொருட்கள் மற்றும் போக்குவரத்து உபகரணங்கள். 1970களின் நடுப்பகுதியிலிருந்து மலாவியில் சுற்றுலாத்துறை கணிசமாக வளர்ந்துள்ளது. மலாவிய அரசாங்கம் அதை மேலும் விரிவுபடுத்த முயற்சிக்கிறது. 1980களில் தென்னாப்பிரிக்காவில் ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலையால் சுற்றுலாத்துறை குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்பட்டது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் அது இரட்டை இலக்க வளர்ச்சியை கண்டுள்ளது. மலாவி ஏரியின் கரையில் உள்ள சில குறிப்பிடத்தக்க கடற்கரையில் காண்டே கடற்கரை மற்றும் நகாடா விரிகுடாவில் உள்ள சிந்தேஜ் இன் ஆகியவை அடங்கும். ஏரிக்கரையில் பல தங்கும் விடுதிகள் உள்ளன. அங்கு சுற்றுலா பயணிகள் தங்கள் நேரத்தை செலவிடலாம். மலாவி ஏரியின் கரையோர கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கயாக்கிங், பாராசைக்ளிங், கேனோயிங், ஸ்னார்கெலிங் மற்றும் வாட்டர் ஸ்கீயிங் உள்ளிட்ட பல்வேறு நீர் விளையாட்டுகளில் பங்கேற்கலாம் அல்லது மீன்பிடிக்க செல்லலாம். லேக் ஆஃப் ஸ்டார்ஸ் மியூசிக் ஃபெஸ்டிவல் என்பது மலாவி ஏரியின் கரையோரத்தில் நடக்கும் வருடாந்திர இசை நிகழ்ச்சியாகும். இது ஆப்பிரிக்கா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள நாடுகளின் கலைஞர்களையும் ஈர்க்கிறது. வருடாந்திர நிகழ்வு வில் ஜேம்சன் என்பவரால் 2004 நிறுவப்பட்டது. பொதுவாக இலையுதிர் காலத்தில் நிகழும் நேரடி இசை நிகழ்வு உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளை இணைக்கிறது. நைகா தேசிய பூங்காவில் உள்ள வரி குதிரைகள் மற்றும் லிவோண்டே தேசிய பூங்காவில் உள்ள யானைகள் போன்ற ஏராளமான வன விலங்குகளை கொண்ட பல தேசிய பூங்காக்கள் மலாவியில் உள்ளன. தெற்கில் உள்ள லேக் மலாவி தேசிய பூங்கா யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாகும். மும்போ தீவு என்பது மலாவி ஏரி தேசிய பூங்காவிற்குள் உள்ள ஒரு தீவு ஆகும். இது தலைநகர் லிலாங்வேக்கு கிழக்கே 100 km தொலைவில் மத்திய பிராந்தியத்தின் சலிமா மாவட்டத்தில் அமைந்துள்ளது.
சோம்பா பீடபூமி முக்கிய சுற்றுலா தலமாகும். இங்கு பாயும் வில்லியம்ஸ் நீர்வீழ்ச்சியும் முலுங்குசி அணையும் காண வேண்டிய இடங்கள். ஹைக்கிங், குதிரை சவாரி, பாறை ஏறுதல், மீன்பிடித்தல் மற்றும் மலை பைக்கிங் ஆகியவை வழங்கப்படும். நைகா பீடபூமி வடக்கு மலாவியில் அமைந்துள்ளது. இதன் இயற்கை காட்சிகள் மிகவும் வித்தியாசமானவை. பரந்த பள்ளத்தாக்குகளில் சிறிய நீரோடைகள் மற்றும் பைன் மரங்களின் கூட்டங்களை கொண்டது. இது வனவிலங்குகளுக்கு பெயர் பெற்றது. பூங்காவில் உள்ள பாலூட்டிகளில் கிராப்ஷேயின் வரிகுதிரைகள், புஷ் பக்ஸ், ரீட் பக்ஸ், ரோன் ஆன்டிலோப்ஸ், எலான்ஸ், கிளிப் ஸ்பிரிங்கர்ஸ், டியூக்கர்ஸ் மற்றும் வார்தாக்ஸ் ஆகியவை அடங்கும். கச்சும்பரி என்பது தக்காளி மற்றும் வெங்காய சாலட் உணவாகும். இது ஆப்பிரிக்க கிரேட் லேக்ஸ் பகுதியின் உணவு வகைகளில் பிரபலமானது. இது நறுக்கப்பட்ட தக்காளி, வெங்காயம் மற்றும் மிளகாய்த்தூள் ஆகியவற்றை கொண்ட சமைக்கப்படாத சாலட் உணவாகும். தோப்வா என்பது மலாவிய மற்றும் ஜாம்பியன் புளித்த பானம். இது பால் போன்ற தோற்றமுடையது. இது வெள்ளைச்சோளம் மற்றும் திணை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தோப்வா என்பது மகாவாவுடன் பாலா ஆகும் வரை கொதிக்கும் நீரில் தயாரிக்கப்படுகிறது. ஒரு கைப்பிடி மாசிலே சேர்க்கப்பட்டு 2 நாட்களுக்கு ஒரு பெரிய களிமண் பானையில் குளிர்ந்த இடத்தில் வைக்கப்படுகிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பிரபலமாக உள்ள தோப்வா இனிப்பு பீர் என்று பொருள்படும். மது அல்லாததாக இருந்தாலும் அதை 5 நாட்களுக்கு அப்படியே வைத்திருந்தால் அது மோவா அல்லது பீராக மாறும். நிசிமா ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் மக்காச்சோளம் அல்லது சோள மாவிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை சோள உணவாகும். உகாலி, போஷோ என பிற பெயர்களும் அழைக்கப்படுகிறது. மலாவியின் வடக்கு பகுதியில் முக்கியமாக உண்ணப்படும் மலாவிய உணவு வகைகளில் கோண்டோபோல் ஒரு பிரதான உணவாகும். இது மரவள்ளிக்கிழங்கு மாவிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. முதலில் மரவள்ளிக்கிழங்கு தோல் முறிக்கப்பட்டு அது புளித்து மென்மையாக மாறும் வரை ஊற வைக்கப்படுகிறது. நீரிலிருந்து எடுத்து அரைத்து காய வைத்து சலித்தெடுக்கப்படுகிறது. ஒரு சிறிய பானையில் தண்ணீர் பாதி நிலை அடையும் வரை கொதிக்க வைக்கப்பட்டு 4 கைப்பிடி மரவள்ளிக்கிழங்கு மாவை தண்ணீரில் விட்டு பசை போன்று மாறும் வரை கிளறி பானையை அடுப்பிலிருந்து இறக்கி மறுபடி களியாகும் வரை கிளறுகிறார்கள். கொண்டோபோல் பொதுவாக மீனுடன் உண்ணப்படுகிறது.